التوحيد. توحيد يا قدوب، التوحيد هو حق الله العبيد. توحيدا بذي أديان الله كتير يبندي وركدهم. يفرد الله سبحانه وتعالى بأنواع التوحيد الثلاثة. الله هو توحيد وديه موندر وهاي خليلهم الله هو يور ماي بدرت بندو. الربوبية والألوهية والأسماء والصفات. ربوبية ألوهية أسماء وصفات إن رأليك بدركودية موندر وهاي أنا توحيد. أيضا لابد من تحقيق مراتب الدين الثلاثة: الإسلام، الإيمان، الإحسان. அதே போன்று மார்க்கத்தின் மூன்று படித்தரங்கள் அவைகளையும் நாம் உறுதி செய்ய வேண்டும். முதலாவது இஸ்லாம், அதற்கு பிறகு ஈமான், ஆக உயர்ந்தது இஹ்சான். நعم فاركان الاسلام خمسه. இஸ்லாத்துடைய தூண்கள் அர்க்கான்களை பொறுத்தவரையிலே ஐந்து இருக்கின்றன. அர்க்கான الايمان سته. ஈமானுடைய அர்க்கான்கள் தூண்களை பொறுத்தவரையிலே ஆறு இருக்கின்றன. والإحسان ركن واحد. إحسان يبرت وريلة هذا وري وري توني كندي. لا إله إلا الله لابد من تحقيق شروط لا إله إلا الله. لا إله إلا الله ينبغي يبرت وريلة هذا نودي يا نفندنا يخلي نانغال كتاع يا مردي سيء بندو. نعم من شروطها العلم، العلم بمعناها أي لا معبود بحق، أن كل ما عبد من دون الله عبادة باطل، مستحق للعبادة هو الله سبحانه وتعالى. எனவே அதனுடைய முதலாவது நிபந்தனை என்னவென்றால் நாங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்துமே பாத்திலானது, பொய்யானது. அதே நேரத்தில் அல்லாஹு தாலா மாத்திரம்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்ற அறிவை, அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இது முதலாவது நிபந்தனையாக இருக்கிறது. எனவே அந்த அறிவு அறிந்து கொள்வதற்கு மாற்றமானதுதான் அறியாமை. لا إله إلا الله وديا أرتدي نعم فرندو ولا عمل ربدي. الثاني الإخلاص، لابد أن يخلص في لا إله إلا الله وضد الشرك، لأن الشرك إذا دخل في العبادة أفسدها. إنه يرند عود أن ونرال إخلاص نانغال الله تعالى وك هذا توي ماي بدت بندو الله الله ده ورجل كذا لين دون ريم نانغال كرت بيدا كودا دي هذا كي يدير أنا دهان إني بيتل إنه نام الله هو ده يا ريم إني بيت بيدا كودا دي. الثالث الصدق وضد الكذب، يكون صادق في قول لا إله إلا الله. அடுத்ததாக உண்மை தன்மை இருக்க வேண்டும். மூன்றாவது விடயம் உண்மை தன்மை இருக்க வேண்டும். அதிலே நம் உண்மையானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். نعم الرابع اليقين وضد الشك، يعني يوقن 100% بأن الله سبحانه وتعالى هو المنفرد بأنواع التوحيد الثلاثة، وكذلك أن النبي صلى الله عليه وسلم عبد لا يعبد ورسول لا يكذب. அடுத்ததாக நிபந்தனை என்னவென்றால் உறுதி இருக்க வேண்டும். யகீன், அதாவது நாம் உறுதியாக அல்லாஹு தாலாவை என்ன செய்ய வேண்டும், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று நம்புவதுதான் உறுதி என்பது. எனவே அடுத்த முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் அதில் எங்களுக்கு இந்த கலிமாவிலே மிக மிக உறுதி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாம் உலாபுத் மினல் இன்கியாத் வதுத்துஹு தர்க் யாபுத் யன்காத் யஅமல். என எவ்வாறு எங்களுக்கு உறுதி இருக்க வேண்டுமோ அதிலே சந்தேகம் வரக்கூடாதோ அதே போன்று இன்கியாத், இன்கியாத் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கட்டுப்பட வேண்டும், அதன் அடிப்படையிலே நாங்கள் செயல்படுத்த வேண்டும், அதுதான் இன்கியாத் என்பது. உலாபுத் மினல் மஹப்பா வதுத் அல் மஹப்பா அல் புக்த் யா யுஹிப் அல்லாஹ் வலா யுஹிப் அஹத் மஅ அல்லாஹ் யுஹிப் குல் மன் அமர அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பிமஹப்பத்ஹு. அதே போன்று இன்னொரு நிபந்தனை என்னவென்றால் நேசிப்பது, மஹப்பா. எனவே நாம் அல்லாஹு தாலாவை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசத்திலே இவரையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இணை வைக்கக்கூடாது. அல்லாஹுவை நேசிக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் எதையெல்லாம் நேசிக்கின்றானோ அதையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். வலாபுத் அன் யக்பல் குல் மா ஜா அன் அல்லாஹ் சுப்ஹா வலா யர்த் ஷைஅ. எனவே நேசிப்பதற்கு எதிரானதுதான் வெறுப்பது. அதே போன்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எந்த ஒன்றையும் நாங்கள் மறுக்க கூடாது. நعم ويكفر بجميع ما يعبد من دون الله والله اعلم. அடுத்த இறுதியானது என்னவென்றால் நிராகரிக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத எல்லாவற்றையும், அல்லாஹ் அல்லாமல் வணங்கக்கூடிய அனைத்தையும், வணங்கப்படுகின்ற அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும். அவை வணங்குவதற்கு தகுதியற்றவை, அல்லாஹ் மாத்திரம்தான் தகுதியானவன் என்று நம்ப வேண்டும். اترك الكتاب يا شيخ.